Hi friends, welcome to Zaag, Zoog Kitchen. இன்னைக்கு நம்ம Zaag, Zoog Kitchen ல பார்க்க போறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுதான் ஷாஹி சக்கர்பரே. இந்த ஷாஹி சக்கர்பரே நல்ல கிறிஸ்பியா கிரஞ்சியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. கையில வச்சு லைட்டா தான் பிரஸ் பண்ணேன், அப்படியே தூள் தூளாயிடுச்சு. பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கிறதோட இதோட டேஸ்ட் சொல்லவே வேண்டாம், அட்டகாசமா இருக்கும். இந்த ஷாஹி சக்கர்பரே ஸ்வீட் தீபாவளி ஹோலிக்கெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. நான் ஹோம்மேட் கேண்டிலோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். இந்த சக்கர்பரே ஸ்வீட் வந்து 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது, வச்சு சாப்பிட்லாம். இது பார்க்கறதுக்கு லீஃப் போலவே ரொம்பவே அழகாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஷாஹி சக்கர்பரே செய்கிறதுக்கு 3 பொருட்கள் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க இந்த கிறிஸ்பியான ஷாஹி சக்கர்பரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளோர், 2 கப் எடுத்துக்கிறேன். இதில் சால்ட் 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் ஈயை வந்து மெல்ட் பண்ணி 1/2 கப் அதாவது 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணி தான் ஈயை சேர்த்துக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிரம்பிள் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும்னா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும், அழுத்துனா இந்த மாதிரி உதிரணும். இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாதான் நம்ம சக்கர்பரை வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக மாவு பிசையணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி தளர்வாக பிசைஞ்சிடக்கூடாது, நல்ல கெட்டியாக தான் மாவு பிசையணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி கெட்டியாக மாவு பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை ஒரு பிளெயின் சர்ஃபேஸில் வச்சு நல்லா இழுத்து இழுத்து அழுத்தி அழுத்தி மாவு பிசையணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இந்த மாதிரி செய்கிறோம்னா அப்போ தான் நம்ம மைதா மாவில் குளூட்டன் ஃபார்ம் ஆகும். 5 மினிட்ஸ் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளவு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி டைட்டாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து ஒரு வெட் டவலால் கவர் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டால் க்ளோஸ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இந்த 15 மினிட்ஸ் கேப்பில் நம்ம சக்கர்பரைக்கு தேவையான ஷீரா, அதாவது பாகு ரெடி பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனில் சுகர் 2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டர் 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு சுகரில் ஏதாவது டர்ட் இருந்ததுன்னா 5 ml மட்டும் பால் சேர்த்து அந்த டர்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. எனக்கு கிளியராக இருக்குது, அதனால் நான் பால் சேர்க்கல. இப்போ பாகு நல்லா கொதிச்சிட்ருக்கு. 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது 1 கம்பி பதம் வரைக்கும் நம்ம வந்து பாகு காய்ச்சினா போதும். இப்போ இதில் 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் அண்டு குங்குமப்பூ இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இது ஃப்ளேவருக்காக மட்டும்தான் சேர்க்குறோம், தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷீரா ரெடி ஆயிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு சின்ன பிளேட்டில் நான் இந்த மாதிரி ஷீராவை போர் பண்ணிக்கிறேன். இதை செக் பண்ணோம்னா ஃபிங்கர்ஸில் நல்லா ஒட்டுது. 1 கம்பி பதம் வந்துடுச்சு, ஷீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் எதுக்காக சேர்க்குறோம்னா அப்போ தான் நம்ம ஷீராவில் வந்து கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஷீரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சிடலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம மாவும் சாஃப்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி லென்த்தியாக ரோல் பண்ணிவிட்டு ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத் பால்ஸாக நம்ம வந்து நல்லா ரோல் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டேன். இப்போ இந்த பால்ஸையுமே வெட் டவலால் நம்ம கவர் பண்ணி தான் வைக்கணும். இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பால் எடுத்து சென்டரில் வச்சு இதை வந்து ஓவல் ஷேப்லையே தின்னாக ரோல் பண்ணிக்கணும். ஷேப் முக்கியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து கட் பண்ண தான் போகிறோம். தின்னாக ரோல் பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், திக்காக ரோல் பண்ணக்கூடாது, இந்த அளவு தின்னாக இருக்கணும். திக்காக ரோல் பண்ணோம்னா சக்கர்பரை வந்து கிறிஸ்பியாக இருக்காது. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ரெக்டாங்கிளாக ஒரு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 10 to 20 cm. இது எதுக்காக பண்ணுறோம்னா சக்கர்பரை வந்து ஒரே அளவாக ஒரே சைஸாக இருக்கணுங்கிறக்காக பண்ணுறோம். இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே கட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இந்த பேப்பரை பிளேஸ் பண்ணிவிட்டு ஒரு பீஸா கட்டரை யூஸ் பண்ணி நான் இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த கட் பண்ண எக்ஸஸை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதையும் நம்ம வந்து லாஸ்ட்டாக யூஸ் பண்ண தான் போகிறோம், அதனால் இதையும் நம்ம டவலால் கவர் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இது கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே மைதா மாவு கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். மறுபடியும் இதை வந்து தின்னாக ரோல் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பீஸா கட்டர் யூஸ் பண்ணி தின் லைன்ஸாக நம்ம இதில் போடணும். அதுக்கு முன்னாடி இந்த சைடில் உள்ள மேலேயும் கீழேயும்
கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து மிடில்ல மட்டும் லைன்ஸ் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக லைன்ஸ் போடணும். மேலையும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம வந்து லைன்ஸ் போடணும். அதுவும் ரொம்ப தின் ஸ்ட்ரெண்ட்ஸாக போட்டாதான் சக்கரப்பறை லீவ்ஸ் வந்து பார்க்கறதுக்கு லேயர்ஸ் லேயர்ஸாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை தின் ஸ்ட்ராண்ட்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நாலு சைட்ஸ்லேயும் தண்ணியால் ஃபிங்கர்ஸை தொட்டு தொட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். நல்ல சீல் ஆகணுங்கிறக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணியை தொட்டு தொட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ மேலே உள்ள ரெண்டு கார்னர்ஸையும் இதை அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்து கீழே உள்ள கார்னர்ஸோட நம்ம ஜாயின் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு தான் இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை செய்கிறது ரொம்பவே ஈஸி. தண்ணி அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. வீடியோவை பாருங்கள். மறுபடியும் ஃபிங்கர்ஸால் தண்ணி அப்ளை பண்ணிக்கணும். எகைன் மேலே உள்ள ரெண்டு எட்ஜஸையும் அதே மாதிரி கீழே உள்ள ரெண்டு எட்ஜஸோட நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு லேயர்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே உள்ள லேயர்ஸில் கொஞ்சமாக தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து சென்டரில் ரெண்டாக பிரிச்சுக்கணும். இப்போ இதுக்கு நடுவில் இதை வந்து உள்ளே கொடுத்து நம்ம வந்து பேக்கில் இப்படி திருப்பி வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கீழே உள்ள எட்ஜஸையும் ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு இதுலையும் கொஞ்சம் தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கீழ் நோக்கி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த ப்ரெஸ் பண்ண இடத்துல கொஞ்சம் மொக்கையாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறுபடியும் பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே உள்ள எட்ஜஸையும் கீழே உள்ள எட்ஜஸையும் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லீஃப் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதே மாதிரி நான் அடுத்த லீஃபையும் ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லா லீஃபையுமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம ரெடி பண்ணுற லீஃப்ஸையுமே வெட் டவலால் கவர் பண்ணி தான் வைக்கணும். எனக்கு 2 கப் மாவுக்கு 20 லீவ்ஸ் வரைக்கும் கிடச்சிது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸு, அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஆயிலில் சக்கரப்பராவை சேர்க்கணும். ஃப்ளேமை வந்து ஹையில் வச்சிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப சக்கரப்பராவுக்கு மேலே வந்து பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அது வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அதனால மேக்ஸிமம் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைட் குக் ஆனதும் நம்ம வந்து மறு சைட் திருப்பி விட்டுடலாம். ஒரு ஃபோர்க்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டுக்குங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். லைட் ஒயிட்டாகவே எடுத்தாலே நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆயிலிருந்து நான் எடுத்துடுறேன். நம்ம சக்கரப்பரா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ இதை சூடாக ஃப்ரை பண்ணதுமே நம்ம வந்து உடனே ஷீராவில் டிப் பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு ஷீரா வந்து ரொம்பவே ஆறிடுச்சுன்னா சக்கர்பரா வந்து சுகரை வந்து அப்சார்ப் பண்ணிக்காது. அதனால சுகரை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. பாருங்கன்னா சுகர் ஷீரப்பை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச சக்கர்பராவை இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே சுகர் சிரப்பை இந்த மாதிரி போர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டிப் பண்ணிட்டோம்னா கிறிஸ்பினஸ் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால 2-3 மினிட்ஸ் நம்ம வந்து இதை திருப்பி விட்டு டிப் பண்ணால் போதுமானது. நான் எல்லா சக்கர்பறாவையும் சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிறிஸ்பியான சக்கர்பரா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்வீட் ரெசிபி, அதாவது சக்கர்பரா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.